ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நித்யாலக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் அரை லிட்டர் பால் வந்து நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு, கொதிச்சிட்ருக்கு. ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன். அரை எலும்புச்சம்பளை வந்து புளிஞ்சு வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். நல்லா அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இது செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு அரை மணி நேரம்னாச்சும் ஆகும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா வத்தினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம பால்கோவா பண்ண முடியும். நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த பால்கோவா வந்து நம்ம ரெண்டு முறையில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பால் கொதித்ததுக்கப்புறமே உடனே எலும்புச்சம்பழத்தை ஊற்றிட்டு அது வந்து நல்லா தெரிஞ்சு வரும், அதை வடிகட்டியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி பாலை நல்லா சுண்ட காய்ச்சி பண்ணும் போது பால்கோவா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க ஏலக்காய் தூளை சேர்த்துடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, பாலும் நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே தான் ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இது மேலே கொஞ்சம் குங்குமப்பூ தூவியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது மேலே கொஞ்சம் நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி, பால்கோவா எப்படி இருக்குது?